ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய ஆலயம் வெகு சிறப்பான ஆலயம். இந்த ஆலயத்துக்கு ரெண்டு பக்கத்திலையும் இருக்கக்கூடிய ஆலயங்களை பார்த்தோம் அப்படின்னா மிக பிரம்மாண்டமான ஆலயங்கள், மிகவும் பழமை கொண்டவை. நமக்கு திருவண்ணாமலை தெரியும். இந்த திருவண்ணாமலையிலிருந்து பல கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய பர்வதமலை நமக்கு தெரியும். இந்த பர்வதமலை என்பது ஒரு அற்புதமான மலை, இன்றைக்கும் சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக சொல்லக்கூடிய மலை. இந்த பர்வதமலையில் மல்லிகார்ஜுன சுவாமி அப்படிங்கிற இறைவன் அருளை கொண்டிருக்கிறார். இந்த திருவண்ணாமலையில் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலையார் அருளை கொண்டிருக்கிறார். இந்த இரண்டுமே மலைகள், இந்த இரண்டு மலையுமே சிவஸ்தலங்கள், இந்த இரண்டு மலையுமே புராதனமானவை. இந்த அருணாச்சலேஸ்வரத்துக்கு வட திசையிலையும் இந்த பர்வதமலைக்கு தென்பாகத்திலையும் இருக்கக்கூடிய திருத்தலம் தான் இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்தோட பெயர் கடலாடி. கடலாடி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம இந்த ஊருக்குள்ளே போயிட்டு கடல் எங்கே அப்படின்னு தேடக்கூடாது. கடவுள் அடி என்று ஒரு காலத்தில் வழங்கப்பட்ட இந்த ஊரானது மெல்ல மருவி மருவி இன்றைக்கு கடலாடி ஆகியுள்ளது. கடவுள் அடின்னா எந்த கடவுள் இந்த கடலாடியில் அடியெடுத்து வச்சார்னு நமக்கு தோணுது இல்லையா? இந்த அருணாச்சலேஸ்வரம் என்று சொல்லப்படக்கூடிய திருவண்ணாமலைக்கு இறைவன் வருவதற்கு முன்னால் முதல் அடி எடுத்து வைத்த ஊர் இந்த கடலாடியான். அதனால் இந்த ஊரை கடவுள் அடி என்று அந்த நாளில் வணங்கி வந்திருக்கிறார்கள். அந்த நாளிலிருந்தே இந்த தலம் வெகு பிரபலமாக இருந்து வந்துள்ளது. இந்த கடலாடி என்பது பர்வதமலையின் அடிவாரம். இந்த பர்வதமலைக்கு யாத்திரை போகிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. இந்த பர்வதமலைக்கு போகணும் அப்படின்னா இந்த கடலாடியை தாண்டித்தான் நம்ம போகணும். இந்த கடலாடியில் இருக்கக்கூடிய இறைவனது திருநாமம் வன்னீஸ்வரர் அப்படிங்கிற அற்புதமான திருநாமம். இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுடைய பெயர் காமாட்சி. அற்புதமான இந்த ஆலயத்தை, இந்த ஆலயத்தின் பல சிறப்புகளை நாம் காண இருக்கின்றோம். அதற்கு முன்னால் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற எண்ணற்ற உபசன்னதிகளையும் கோஷ்ட தெய்வங்களையும் ஒரு வலம் வந்து வணங்கிவிட்டு நாம் தரிசனத்தை துவங்குவோம். நித்யம் சிதானந்த ரூபம் நின்ன தாசேஷ லோகேஷ வை
குலோத்துங்க சோழன் காலத்தில் எண்ணற்ற திருப்பணிகள் இந்த ஆலயத்திற்கு நடந்துள்ளது. இந்த ஆலயத்தை பார்த்தோம் அப்படின்னா பழமையானது நம் அத்தனை பேரையும் இந்த ஆலயத்திற்கு உள்ளே இழுக்கும். ஒரு பழமையான சிவாலயத்திற்குள்ளே நம்ம நுழையும் போது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த தொன்மையானது அத்தனை பேரோட மனதையும் கவர்ந்துவிடும். அந்த வகையில் இந்த அற்புதமான வன்னீஸ்வரர் ஆலயத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னாலே இந்த ஆலய கட்டுமானங்கள், இந்த ஆலயத்திற்குள் இருக்கக்கூடிய தெய்வத் திருமேனிகள், இவை எல்லாமே நம்மை அந்த அளவுக்கு ஆலயத்திற்குள் ஈர்த்து விடுகின்றன. ஒரு திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் பர்வதமலையும் இருக்குது. அப்பேற்பட்ட இரண்டு மிகப்பெரிய க்ஷேத்திரங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கடலாடியில் இருக்கக்கூடிய இறைவன் வன்னீஸ்வரர். இந்த வன்னீஸ்வரர் சிவபெருமான் அப்படின்னாலே அந்த சிவனை மனம் குளிர நாம் வணங்கினால் நாம் என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ, என்ன கோரிக்கை வைக்கிறோமோ, அந்த நமச்சிவாய மந்திரங்களை உச்சரித்தபடி அந்த பெருமானை வணங்கினால் அவற்றையெல்லாம் நமக்கு அருளி விடுவார். இந்த வன்னீஸ்வரருக்கு நடந்த அற்புதமான ஒரு அலங்கார திருக்காட்சியை நாம் பார்த்துவிட்டு, அலங்கார கோலத்தில் இந்த இறைவனை நாம் தரிசித்துவிட்டு, இந்த ஆலயத்தின் சிறப்புகளை நாம் மேலும் காண்போம். பிரபும் பிராணநாதம் விபும் விஸ்வநாதம் ஜகந்நாதநாதம் சதானந்தபாஜம் பவத்பவ்யபூதேஸ்வரம் பூதநாதம் சிவம் சங்கரம் சம்புமேஷானமீடே களேருண்டமாலம் தனௌ சர்பஜாலம் மகாகாலகாலம் கணேஷாதிபாலம் ஜடாஜூடகங்கோத்தரம் கைர்விசிஷ்யம் சிவம் சங்கரம் சம்புமேஷானமீடே முதாமாகரம் மண்டனம் மண்டயந்தம் மகாமண்டலம் பஸ்மபூஷாதரந்தம் அநாதிம் ஹ்யபாரம் மகாமோஹமாரம் சிவம் சங்கரம் சம்புமீஷானமீடே வடாதோ நிவாசம் மகாட்டாட்டஹாசம் மகாபாபநாசம் சதா சுப்பிரகாசம்
கிரீஷம் கணேஷம் சுரேஷம் மகேஷம் சிவம் சங்கரம் சம்புமேஷானமீடே கிரீந்திராத்மஜா சங்க்ருஹீதார்த்ததேஹம் கிரௌ சம்ஸ்திதம் சர்வதா பன்னகேஹம் பரப்ரஹ்ம ப்ரஹ்மாதிபிர்வந்த்யமானம் சிவம் சங்கரம் சம்புமேஷானமீடே கபாலம் த்ரிஷூலம் கராப்யாம் ததானம் பதாம் போஜனம் ராய காமல் ததானம் வலிவர்தயானம் சுராணாம் பிரதானம் சிவம் சங்கரம் சம்புமேஷானமீடே சரச்சந்திரகாத்ரம் கணானந்த பாத்ரம் த்ரிநேத்ரம் பவித்ரம் தனேஷஸ்ய மித்ரம் அபர்ணா களத்ரம் சதா சச்சரித்ரம் சிவம் சங்கரம் சம்புமேஷானமீடே ஹரம் சர்பஹாரம் சிதாபூவிஹாரம் பவம் வேதசாரம் சதா நிர்விகாரம் ஸ்மசானே வசந்தம் மனோஜம் தஹந்தம் சிவம் சங்கரம் சம்புமேஷானமீடே ஸ்வயம் யஃ ப்ரபாதே நரஶூல பாணே படே ஸ்தோத்ர ரத்னம் விஹ ப்ராப்ய ரத்னம் சுபுத்ரம் சுதான்யம் சுமித்ரம் காமாட்சி அப்படின்னு சொன்னாலே நாம் என்ன விருப்பங்களை மனதில் வைத்திருக்கிறோமோ அந்த விருப்பங்கள் அனைத்தையும் நமக்கு நிறைவேற்றி தருபவள் என்று பொருள். இதுதான் காமாட்சியோட அர்த்தம். இந்த ஆலயத்தில் அருளக்கூடிய தேவியின் திருநாமம் காமாட்சி. இந்த காமாட்சிக்கு நடந்த ஒப்பற்ற அலங்காரத்தை, ஒரு பெண் தெய்வத்தை நாம் எப்படி கண்டால் ஆனந்தமாக இருக்குமென்றால், சர்வாலங்கார பூஷிதையாக நாம் தரிசனம் செய்ய வேண்டுமாம். சகல ஆபரணங்களும் பூட்டப்பட்டிருக்க வேண்டும், பல வண்ண மலர்களும் பூட்டப்பட்டிருக்க வேண்டும், அழகான புடவை அந்த அம்மனை அலங்கரிக்க வேண்டும். இத்தகைய திருக்கோலத்தில் ஒரு தேவியை நாம் தரிசனம் செய்தால் அந்த மனசு என்னமாக குளிரும் தெரியுமா? அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு இந்த காமாட்சியோட அலங்கார கோலத்தை நாம் தரிசிக்க இருக்கிறோம். காமாட்சி அம்மாளோட அற்புதமான ஒரு அலங்கார காட்சியை நாம் அத்தனை பேரும் தரிசித்தோம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வன்னீஸ்வரர், அம்பாள், காமாட்சி, இவர்களுக்கு இந்த இடத்துல எப்படி ஒரு ஆலயம் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ஆலயத்தோட தலபுராணம் மிக அற்புதமாக சொல்கிறது. நமக்கு முருகக்கடவுள் நன்றாக தெரியும். இந்த முருகக்கடவுள் சூரபத்மனை வதம் செய்த இடம் திருச்செந்தூர். இந்த சூரபத்மனை வதம் செஞ்சதுனால இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு தோஷமானது பீடித்து விட்டதாம். என்ன தோஷம் என்றால் ஒரு சிவகத்தி தோஷம் என்று சொல்கிறார்கள். இந்த தோஷம் இந்த முருகப்பெருமானை பிடித்த பிறகு இந்த தோஷத்திலிருந்து அகல்வதற்காக தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாராம். இவருக்கு என்ன பதில் வந்தது என்றால், சிவஸ்தலங்களை நிறுவி சிவனை வழிபட்டால் உனக்கு இருக்கக்கூடிய சிவகத்தி தோஷமானது உன்னிடமிருந்து அகலும் என்று சொல்லப்பட்டது. எந்த இடத்தில் நான் ஆலயங்களை அமைக்க வேண்டும், எந்த இடத்தில் நான் சிவனை வணங்க வேண்டும் என்று முருகப்பெருமான் கேட்டபோது, உன்னிடம் இருக்கக்கூடிய ஆயுதமான வேலை
உன்னால் பலம் கொண்டு மட்டும் நீ வீசு. அந்த வேல் எந்த இடத்தில் சேருகிறதோ அதிலிருந்து உனக்கு ஒரு குறிப்பு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு, இந்த வேலை வீசி அந்த இடத்திலிருந்து ஒரு ஆறானது பெருகி அந்த ஆறு ஓட ஆரம்பித்ததாம். ஒரு ஏழு முனிவர்கள் தவம் செய்த இடத்திலிருந்து அவர்களை இந்த வேலானது தாக்கிவிட்டு அங்கிருந்து பெருகிய குருதிதான் ஒரு ஆறாக ஓடியது என்றும், சேயாறு என்று வழங்கப்பட்ட அந்த ஆறு இன்றைய தினம் செய்யாறு என்று வழங்கப்படுவதாக தலபுராணம் சொல்கிறது. இந்த செய்யாற்றின் கரையில் ஏழு திருத்தலங்களை முருகப்பெருமான் நிறுவினாராம். அதுதான் சப்த கரைகண்ட தலங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த கடலாடி ஆலயத்தின் சிறப்புகளை நாம் மேலும் காண்போம். முருகப்பெருமானே பிரதிஷ்ட பண்ணின ஆலயம் அப்படிங்கிறதுனால இந்த ஏழு ஆலயங்களும், அதாவது இந்த சப்த கரைகண்ட ஆலயங்களும் வெகு சிறப்பாக வணங்கப்படுகின்றன. எண்ணற்ற பக்தர்கள் இந்த ஆலயத்தை வந்து வணங்குகிறார்கள். முருகப்பெருமானே நாம் கேட்ட வளங்களை அத்தனையும் வழங்கக்கூடியவன். இந்த முருகப்பெருமான் தனது தந்தைக்கும் தாய்க்கும் நிறுவிய ஆலயம் என்பதால் இந்த ஆலயங்கள் அத்தனையையும் பக்தர்கள் ஒரு தொடர் வரிசையில் தரிசிக்கிறார்கள். இந்த சப்த கரைகண்ட ஆலயங்களையும் நாம் தரிசித்தால் நாம் விரும்புகின்றவை நமக்கு கிடைக்கும் என்றும், இந்த முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருளால் அத்தனையையும் நாம் பெற முடியும் என்றும் இந்த ஆலயத்தில் சொல்கிறார்கள். கடலாடி மிக அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்தோட பழமையை நாம் பார்த்து வியந்தால் இந்த பெருமானின் சாநித்தியத்தை நம்மால் உணர முடியும். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மூர்த்தங்களும் அதனதன் சிறப்பம்சங்களை நாம் கேட்டால் மிக அற்புதமாக இருந்து வருகிறது. அற்புதமான ஆலயம் இந்த கடலாடி. பிரம்மமுராரி சுராட்சிதலிங்கம் நிர்மலபாசித சோபிதலிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தேவமுனி பிரவராச்சிதலிங்கம் காமதஹன கருணாகரலிங்கம் ராவண தர்ப விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். சர்வசுகந்தசுலேபிதலிங்கம் புத்திவிவர்த்தனகாரணலிங்கம் சித்தசுராசுரவந்திதலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் கனகமஹாமணி பூஷிதலிங்கம் பணிபதிவேஷ்டிதசோபிதலிங்கம் தக்ஷசுயஜ்ஞ விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் குங்குமச்சந்தனலேபிதலிங்கம் பங்கஜஹார சுசோபிதலிங்கம்
சஞ்சித பாப விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். தேவகணார்ச்சித சேவிதலிங்கம் பாவைர்பக்திபிரேவசலிங்கம் தினகர கோடி பிரபாகரலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். அஷ்டதளோபரிவேஷ்டிதலிங்கம் சர்வசமுத்பவ காரணலிங்கம் அஷ்டதரித்ய விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். சுரகுரு சுரவர பூஜிதலிங்கம் சுரவன புஷ்ப சதார்ச்சிதலிங்கம் பரமபதம் பரமாத்மகலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். லிங்காஷ்டகமிதம் புண்ணியம் யஃ படேத் சிவசந்நிதோ சிவலோகமவாப்னோதி சிவேன ஸஹ மோததே. இந்த பர்வதமலையோட அடிவாரத்துல தான் இந்த கடலாடியானது அமைந்துள்ளது. திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிலையும் செங்கம் என்கின்ற நகரத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிலையும் போலூர் என்கின்ற நகரத்திலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கடலாடியானது அமைந்துள்ளது. எண்ணற்ற பேருந்து வசதிகள் உண்டு. எப்போது சந்தர்ப்பம் வாய்க்கிறதோ இந்த கடலாடி இறைவன் வன்னியப்பரின் நமக்கு தரிசனம் எப்போது தர வேண்டும் என்று தீர்மானிக்கிறாரோ அத்தகைய வேளையில் நிச்சயமாக நம் அத்தனை பேருக்கும் தரிசனம் உண்டு. இந்த பெருமானை மனதார நினைத்து கொண்டு வன்னீஸ்வரா உன்னை தரிசிக்கக்கூடிய நாளை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்றெல்லாம் இந்த பெருமானை நாம் வணங்கினால் அவரது அருளாசியோடு ஒரு அழைப்பானது நிச்சயம் நமக்கு கிடைக்கும். நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு புதிய ஆலயத்தை தரிசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.